அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. என்ன விஷயம் சொல்லி அமைச்சிருந்தா நானே வந்திருப்பேனே. ஒண்ணு இல்ல மாரி குழந்தை, அன்னைக்கு ஏன் கல்யாணம் வேணாம்னு சொன்னேன். அதான் அன்னைக்கே சொல்லிட்டு வந்துட்டேனுங்களே, மனசுக்கு பிடிக்காத உங்க மகன் கிட்ட மஞ்ச கயத்தை மட்டும் வாங்கிக்க பிடிக்கலன்னு. என்னைய விட அவரை சின்ன வயசுல இருந்து புருஷனா மனசால நினைச்சுக்கிட்டு இருக்கிற அந்த பொண்ணோடையாவது நிம்மதியா வாழட்டுமேனதே வேணாம்னு சொன்னேன். நீ சொல்றது எப்படி இருக்கு தெரியுமா? உண்ணாவிரத இருக்கிறன்னு ஊரு பூரா சொல்லிட்டு ஒளிஞ்சு இருந்து பால் பழம் சாப்பிடற மாதிரி இருக்குது உன் கதை. புரியல. கல்யாணமும் வேணாங்கிற, அவங்க வேற சந்தோஷமா வாழணும்னு சொல்ற. நீ இந்த ஊருக்குள்ளேயே இருந்தா அவங்க எப்படி சந்தோஷமா வாழ்வாங்க? ஏன் நான் என்ன பண்றேன்? நீ ஒண்ணுமே பண்ணல. இதே ஊர்ல இந்த குழந்தையோட நீ இருக்கிறத பாத்துக்கிட்டு அவன் எப்படி அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டுவான்? அதுக்கு நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க. நீ ஒண்ணுமே பண்ண வேணாம். அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழணும்னு மனசார நினைச்சினா இந்த ஊரை விட்டு போயிரு. அதுதான் உனக்கு நல்லது. என்ன போய் வெளியூருக்கு போடினா நான் எங்க போவேன்? எனக்கு யாரையா தெரியும்? நாளைக்கு காலையில ஊர் கூடி ஆத்துல பொங்க வைக்கிற ஆத்து திருவிழா நடக்குது. அந்த பரபரப்புல நீ இருக்கிறியா இல்லையான்னு யாருமே கண்டுக்க மாட்டாங்க. ராத்திரியோட ராத்திரியா நீ ரயில் ஏறி எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போயிட்டினா என் பிரச்சனையே தீந்துரும். என்னால உங்களுக்கு இனிமே எந்த பிரச்சனையும் வராது. நீங்க சொன்ன மாதிரியே நான் இந்த ஊரை விட்டே போயிடுறேன். இதுதான் நல்ல பிள்ளைக்கு அடையாளம். என்ன இருந்தாலும் மேன்மக்கள் மேன்மக்கள் தான். நான் வர மாதிரி கொழுந்து. இவ்வளவு நேரம் அவர் பேசினதெல்லாம் நானும் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். இப்போவாது உன் மனசை கொஞ்சம் மாத்திக்கம்மா. அனாவசியமா என் மகனை ஒரு பொண்ணுக்கு துரோகம் பண்ண பாவத்துக்கு ஆளாக்காத மாதிரி கொடுங்க. பாவம் செஞ்சது நான் தாம்மா, உங்க மகன் இல்ல. இது பாரு, நீ பாவம் பண்ணியோ இல்ல அவன் பண்ணானோ நீங்க ரெண்டு பேரும் பண்ண தப்புக்கு இந்த சிசுவைய அனாதையாக்குறீங்க. அது அதோட தலை விதி. விதியாவது விளக்கு மாறாவது. இதுக்கெல்லாம் காரணமே உன் வரட்டு பிடிவாதம் தான். டீச்சர் அம்மா, நான் உங்களுக்கு என்ன பாவம் செஞ்சேன்? உங்க புருஷ வந்து ஊரை விட்டு போயிருன்னு சொல்றாரு, நீங்க போகாதேங்கிறீங்க. ஏன் என்னைய இப்படி வாழவும் விடாம சாகவும் விடாம சித்திரவதை செய்றீங்க? என் வாரிச கையில வச்சுக்கிட்டு இருக்கிற உன்ன வாழ வைக்கணுங்கிறதுக்காக தாமா நான் உங்ககிட்டயும் அவங்ககிட்டயும் மாத்தி மாத்தி போராடிக்கிட்டு இருக்கேன். இடையில இந்த மனுஷன் வேற வந்து ஏடா கூட பண்ணிட்டு இருக்காரு. அம்மா, உங்களை கை எடுத்து கும்பிடுறேன். தயவு செஞ்சு இங்க இருந்து போயிருங்க. மறிக்கொழுந்து, நான் சொல்றத கேளுமா. இப்பவும் ஒண்ணு குடிமுழுகி போயிடல. உன் கழுத்துல நான் அவனை தாலி கட்ட வைக்கிறேன். வா அம்மா என் கூட. நீங்க நினைச்சா கட்டிக்கிட்டு வேண்டாம்னு அவுத்து வைக்கிறதுக்கு தாலி என்ன அருணா கை நினைச்சுங்களாமா? இத பாருங்கம்மா, உங்க புருஷனுக்கு நான் இந்த ஊரை விட்டு போறதா வாக்கு கொடுத்துட்டேன். இனிமே நீங்க என்ன பேசியும் பிரயோசனம் இல்ல. தயவு செஞ்சு என் மனசு மாத்திரலாம்னு மட்டும் நினைக்காதீங்க. போயிட்டு வாங்கம்மா. உங்க நல்ல மனசுக்கு உங்க மருமகளா வாழ கொடுத்து வைக்காத பாவி நான் தேம்மா. சத்தியமா இது நடக்காது. தயவு செஞ்சு போயிருங்கம்மா. முருசாமி, ஏய் ஐயா, விடிஞ்ச ஆத்து திருவிழா நீ பாட்டு படுத்து தூங்கிட்டு இருக்க. அங்க ஆத்துல தண்ணி இல்ல, பொங்க வைக்க தண்ணி எடுக்க எல்லாரும் அங்கதான் வருவாங்க. நீ போய் அந்த மடையை அடைச்சு விட்டுவா. என்ன சரி சரின்னு படுத்து தூங்காதரா? சரிங்க போறங்க. இப்படி நீ அமைதியா இருந்திருந்து இத்தனை நாள் என்ன அலக்கழிச்சது போதும்டா. இதுக்கப்புறமும் நீ அமைதியா இருந்தீன்னா அதுவும் அழிவுக்கு தான் அறிகுறி. அம்மா, நான் சொல்றதையும் கொஞ்சம் கேளுங்க. நான் பண்ணது தப்புன்னு தெரிஞ்சுதான் வெக்கப்பட்டுட்டு அவன் மூஞ்சில கூட முடிக்க முடியாம பேதனையோட அழைச்சிட்டு இருக்கம்மா. உட்காந்து எப்படிமா எப்படிமா விட முடியும்? திருப்பி உன் வீணப்ப பேசுறா தற்கொலை பண்ணிக்கிற தவிர வேற வழி இல்லம்மா. ஒரு வழி இல்ல. அப்படி எல்லாம் சொல்லாதப்பா. நீ அவன் முன்னாடி போய் நின்னா போதும், நிச்சயமா அவன் உங்ககிட்ட அப்படி பேச மாட்டான். ஆமாப்பா, நான் சொல்றத நம்பியா? என்னையா பாத்து அடங்கியா? நீங்க அடங்கியா? Yeah.
அப்படியே கை நீட்டி பணம் வாங்கிட்டு எட்டப்ப வேலை பாக்குறியா? நான் கம்பி எண்ணத்துல அப்படியே என்ன சந்தோஷம் உனக்கு? சந்தோஷம் ஒண்ணு இல்லையா, நான் கம்பி எண்ணாம இருக்கணும்னா உடனடியா தந்தி கொடுத்து போலீஸையும் எங்க அதிகாரிகளையும் வர சொல்லி ஆகணும். நாளை காலையில் நடக்க போற ஆத்து திருவிழாவில் ஆத்துல இருந்து யாரையும் தண்ணி எடுக்காம தடுத்து ஆகணும். ஹெல்த்து சொல்றது கேள், இந்த விஷயத்தை பேசாம விட்டான் ஏதோ அசம்பாதம் நடந்து போச்சு அப்படியே விட்டுருவாங்க. இந்த பாரு, இது வரைக்கும் உனக்கு எவ்வளவு காசு கொடுத்தனும் அதை விட பல மடங்கு கொடுக்குறேன். இந்த விஷயத்தை அப்படியே விட்டுரு. உங்க பூச்சி மருந்து ஃபேக்டரியில இருந்து வர கழிவு எல்லாம் தண்ணி அடிச்சிட்டு கூட நினைச்சு ஆத்துல திறந்து விட்டுட்டீங்க. இப்படி ஒரு அயோக்கியத்தனம் பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா உங்ககிட்ட நான் கை நீட்டி காசே வாங்கிட்டு மாட்டேன். நாளைக்கு ஆத்துக்கு ஒரு பொங்க வைக்கிறாங்க, ஆத்துல தண்ணி கம்மியா இருக்குன்னு சொல்லி மடையை அடிச்சிருக்காங்க. நீங்க திறந்து விட்ட கழிவு எல்லாம் அதுல விஷமா கலந்துருக்கு. அதை குடிச்சிட்டு ஜனங்களா செத்து போறதுக்கு முன்னாடி நான் என்னோட கடமையை செஞ்சு ஆகணும். உன் வேலையை செஞ்சுட்டாகணும்னா என் வேலையை நான் கண்டித்தாகணும். என்னை மன்னிச்சிருங்கய்யா, இந்த ஊர் ஜனங்களை காப்பாத்துறதுக்கு இதை விட்டா எனக்கு வேற வழி தெரியல.
முன்னோட உன் கழுத்துல தாலி கட்டு ஓட ஓடி வந்தமா என்ன வயது அதுக்குள்ள இப்படி அடிச்ச நீங்க தாலி கட்டணும்னு மனசுல நினைச்சதே கல்யாணமாக இங்க கூட வாழ்ந்து முடிஞ்சு எனக்கு வந்துருச்சு உங்களுக்கு எனக்கும் பிறந்த இந்த பிள்ளைய வாங்கிக்கங்க இது வரைக்கும் நான் வாழ்ந்த வாழ்க்கையில எந்த ஒரு சராசரி பொண்ணுக்கும் கிடைக்க வேண்டிய எந்த சந்தோஷம் எனக்கு கிடைக்கலங்க பெரிய வசதியான குடும்பத்துல பிறக்கல பெரிய படிப்பும் இல்ல ஒரு நல்ல துடிமணி கூட நான் கட்டி பார்த்தது இல்லைங்க என்னைய பார்த்து எந்த ஆம்பளையும் இந்த மாதிரி ஒரு பொண்ணு தனக்கு பொண்டாட்டியா வந்தா நல்லா இருக்குமேனு ஆசைப்பட்டது கூட இல்ல இந்த மாதிரி வாழ்க்கையில நான் என்னென்ன விஷயங்களை தொலைச்சிட்டு தெருவில் நின்னனோ அந்த நிலைமை என் பொண்ணுக்கு வந்துடாம பாத்துக்கங்க அது மட்டும் இல்ல என் பொண்ணுக்கு நல்ல துணிமணி வாங்கி கொடுத்து சீமைக்கு அமைச்சு பெரிய படிப்பு படிக்க வைங்க குமரியா என் பொண்ணு வந்து நின்னா பாக்குற அத்தனை பேரும் அவளை கையெடுத்து கும்பிடுற மாதிரி வளர்த்து வைங்க எதிர்காலத்துல என் பொண்ணு பாக்குற ஒவ்வொரு ஆம்பளையும் இப்படி ஒரு பொண்டாட்டி தனக்கு கிடைச்சா நல்லா இருக்கும்னு ஆசைப்படுற மாதிரி அவளை வளர்த்து இந்த ஊருக்கு கூட்டிட்டு வாங்க சரிங்களா கண்டிப்பா இன்னைக்கு உன்னை குழந்தையா தூக்கிட்டு இந்த கிராமத்தை விட்டு போனா உங்க அம்மா ஆசைப்பட்ட மாதிரியே உன்னை எல்லா வகையிலையும் வளர்த்துட்டமா திருப்பி இந்த கிராமத்துக்கு வந்தா உன்னோட தான் வரணுங்கிற வைராக்கியம் எனக்கு அதனாலதான் இவ்வளவு நாளா இந்த கிராமத்துக்கே வரல நான் ஆசைப்பட்ட மாதிரியே உன்னை வளர்த்து மறிக்கொண்டு ஆசைப்பட்ட மாதிரி அவன் மகளை வளர்த்துட்டான் இந்த கிராமத்து ஜனங்களுக்கு எல்லாம் காமிச்சாச்சு அது போதும் இப்ப புரியுதாடா கண்ணா இந்த கிராமத்து ஜனங்கள் எல்லாம் உனக்கு ஏன் இவ்வளவு மரியாதை கொடுக்குறாங்கன்னு புரியுதா Yeah.